பரவச நிலையை அடையிறதுக்காக ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணன்னு சொன்னீங்க. என்ன அடையிறதுக்கு? பரவச நிலை. பரவச நிலை, ஆமாம். ஸோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் அதிலேருந்து வெளிப்படுறதுக்காக, அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்ணன்னு சொன்னீங்க. ஸோ அப்போது ஞானன்றது நமக்கு அந்த பரவச நிலையை அடைய வேண்டிய நோக்கம் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஞான புரிதல் மட்டும் போதுமாங்க ஐயா? ஞான புரிதல் தான் அப்சல்யூட்டானது. அப்சல்யூட், ஆமாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் வடிவமைக்கிறது. நீங்கள் தியானங்கள் பண்ணி ஒரு அனுபவத்தை கொண்டு வரதெல்லாம் உங்களை டிசைன் பண்ணி வடிவமைக்கிறது. அப்படி பழக்கும்போது என்ன சொன்னால், உங்களுக்கு நிறைய உள்ள சில ஹார்மோன்ஸ் சுரக்குது. இப்போ இந்த டொப்பமைனிட்டு ஏதோ ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால தான் அந்த பரவச நிலைகள்லாம் ஏற்படுது. இது எல்லாமே பாடியில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சைக்கிளாக இது வந்து ஆன்மீகன்னிட்டே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஆன்மீகன்னிட்டு அதை வச்சுருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு டொப்பமைன்கிறக்கூடிய ஒரு ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால ஏற்படுறது தான் அது. அந்த பரவச நிலை ஏற்படுது. அது வந்து ஓரளவுக்கு மேலே அந்த அந்த ஹார்மோன் சுரந்ததுன்னு சொன்னால் அது பாடியினுடைய ஃபங்க்ஷனை கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அப்போது நம்ம பரவச நிலைக்காக முயற்சி பண்ணுறது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரு இயற்கை ஒரு காலத்தில் வந்து அதுதான் நமக்கு உண்மையான செயலேன்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, அது உண்மையான செயல் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடலை. ஸோ இப்போ ஞானம்ன்றதே வந்து நமக்கு அகத்தில் எந்த வேலையும் கிடையாது, புறத்தில் நம்ம செய்ய வேண்டிய செயலை வந்து சிறப்பாக செய்யலாம், அவ்வளோதானே? ஆமாம், புறத்தில் செய்யும் பொழுது மனசு வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூனாக மாறிடாது. ஆட்டோ டியூனிங்கில் இருந்து உங்களுக்கு தேவையான அளவில் இதுவே ஒரு ஃபார்ம் எடுத்து என்ன செயல் பண்ணணுமோ அதுக்காக நான் செயல்படுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நீங்கள் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, நீங்கள் ட்ரெயினில் ஏறணும், நீங்கள் ஸ்லோ போர்ஷன் மேலே நிதானமாக போய் ஏறிடலாம். நீங்கள் போகிற நேரத்தில் ட்ரெயின் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுடுங்க, கொஞ்சம் வேகமாக போய் தான் நீங்கள் ஏறணும். அப்போ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்பீடு எல்லாமே மாறிடும். நீங்கள் சில நேரங்களில் ஓடி போய் கூட ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும், சில நேரங்கள் நிதானமாக கூட இப்போ செய்யலாம். அப்போ அது வந்து அந்த செயலுடைய தேவையை பொறுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் உங்களுக்குள்ளேருந்தே வரும். இந்த உயிர் எங்கே இருக்குன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தானே நான் அடுத்து சொல்ல முடியும். வந்து போய்கிட்டு இருக்கு, வெளியே இருக்கா உள்ளே இருக்கான்னு முதல்ல தெரியல. நீங்கள் சொன்னீங்க பிரம்மம், எல்லாருமே பிரம்மங்கிற மாதிரி சொன்னால் மிக பிரம்மங்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக தெரியுது. ஒரு குறிப்பிட்ட கால குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்க மனுஷனை போய் பிரம்மம் சொல்லும்போது டைசஸ்ட் பண்ண முடிய ஏற்றுக்க முடியல. அப்போ அந்த உயிரை, இப்போ உயிர் வந்துட்டு போகும்போது உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பிரம்மம் என்ன ஆகுது? பிரம்மம்னு சொல்லி சொன்னால் பிரக்ஞைன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிரக்ஞை. இப்போ உதாரணமாக நம்ம நாக்கு இருக்குது, நாக்குக்கு உணரக்கூடிய தன்மை இருக்கா? நீ பார்த்தா உணரக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் எதையுமே சாப்பிடலன்னு சொன்னால் அந்த உணரக்கூடிய தன்மை என்ன நிலையில் இருக்குது? அது இருக்கிறது தெரியாமல் இருக்கும், அது இருக்கிறதே தெரியாது. இப்போ நாக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ நம்ம பாடி இருக்குது, பாடி முழுசும் உணர்வோடு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் முழுசும் உணர்வோடு இருக்குன்னுட்டு நமக்கு தெரியுது. நீங்கள் காலில் 5-10 விரல் இருக்குது, இந்த 10 விரலையும் 1 by 1 ஃபீல் பண்ணுங்கள் பார்ப்போம், பண்ணவே முடியாது. அது ஏதாவது ஒரு விரலை அசைச்சிங்கன்னா அதை இங்கே ஃபீல் பண்ணலாம். அசைவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு விரலை கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அப்போ எல்லாமே உணர்வோடு தான் இருக்குது. உணர்வோடு இருந்தாலும் உணர்வு இல்லாமல் இருக்குது, வெளியே தெரியாமல் இருக்குது. அப்போ வெளியே தெரியும்படியாக அது ஒரு ஃபார்ம் ஆகுது. இந்த வெளியே தெரியும்படியாக ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த பிரக்ஞைங்கிறது வந்து அவேர்னஸ்ங்கிற பேரில் இருக்குது. இந்த அது வெளிப்படையாக தெரியும் பொழுது அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ்ங்கிற பேர். இப்போ உணர்வு உணர்ச்சி நீட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த உணர்வு நிலையாக இருக்கிறது வந்து பேஸ், அது வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கும், அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமானது. அது வந்து வெளிப்படையாக தெரியும்பொழுது உணர்ச்சியாக வெளிப்படுது. இப்போ நமக்கு தெரிகிறதெல்லாம் உணர்ச்சி மட்டும்தான் தெரியும்பொழுது உணர்வை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது, அதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுதான் இருக்குது, அதுதான் உணர்ச்சியாக வெளிப்படுது. அந்த உணர்வாக இருக்கிறது பிரம்மம், அதுதான் பிரக்ஞைன்னு சொல்லி சொல்கிறது. நாம் வெளிப்படுறதெல்லாம் வந்து அது வந்து நம்ம என்ன கான்சியஸ்னஸ்னு நம்ம சொல்லலாம், அல்லது உணர்ச்சின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ உயிர்னிட்டு சொல்கிறது வந்து அது ஒரு நம்ம பாடிக்கு சொல்லி சில ஆற்றல்கள் இருக்குது. அந்த உயிர் வேறு, இந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது வேறு, அந்த பிரம்மங்கிறக்கூடிய அம்சங்கிறது வேறு, அந்த உணர்வு நிலைங்கிறது கூட வேறு. இப்போ அது வந்து நம்ம பாடி இருக்கிற வரைக்கும் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அந்த உணர்வு, அந்த பிரம்மங்கிறது வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு கிளம்பி போயிடும். அது பாடி உயிரோடு இருக்கிறபோது சிலவங்களுக்கு பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு பாடியும் இயக்கம் இருந்துகிட்டு இருக்கும், அந்த சூட்ச்ம சரீரமும் இயங்கிட்டு இருக்கும். சூட்ச்ம சரீரம் பாடி விட்டு வெளியே வந்திருக்கும், பழையபடி பாடிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்ச பிறகு பாடியோட சேர்ந்து இயங்கும். ஆனால் உயிருங்கிறது அது நம்ம உடலுக்கு தேவை, உடலுடைய இயக்கத்துக்கு தேவை. அங்கே நம்ம சூட்ச்ம சரீரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த பிராணசக்தின்னு ஒன்று சொல்லலாம். பிராண சரீரம்னுட்டு ஒன்று இருக்குது, அதுதான் பிராணசக்தியால் ஆனது. அந்த பிராண சரீரம் சேர்ந்ததுனால அது பிராணனாக இருந்து அது இயங்கிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம உடல் வந்து உடலுக்கும் ஒரு உயிர் ஆற்றல் இருந்து அதை இயக்கிகிட்டு இருக்கு. இது ஒரு கட்டத்தில் அந்த
அந்த உயிர் ஆற்றல் நம்மளை விட்டு போயிடும், பாடி விட்டு போயிடும். இப்போ இந்த சூட்சும சரீரத்தையும் சூழ சரீரத்தையும் பிரித்து அறியக்கூடிய ஏதாவது வழிமுறைகள் இருக்காங்கய்யா? இல்லை, நம்ம அப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. இப்போ சிலவங்க வந்து பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க, இப்போ வெளியே வந்துட்டு இப்போ எப்படி பாடிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிறாங்க. இப்போ அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களே நிறையா பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கலாம். நீங்கள் வெளியே போனான்னா உங்கள்கிட்ட நிலமை என்ன இருக்குது, உங்களுடைய அனுபவம் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இன்டர்வியூ கூட பண்ணலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களே வெளியே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாடிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு தான் அவசரப்படுறாங்க. வெளியே இருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டது இல்லை. வெளியே போனவங்க பாடிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அவசரப்படுறாங்க. சிலவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுல சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுருது. பிறகு பிறகு சங்கடப்பட்டு தான் உள்ளே நுழையிறாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் நீ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி பாடிக்குள்ளே நுழைய முடியாத ஒரு கட்டத்தை கொண்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அதை பற்றி கேட்குறது இல்லை. இது எல்லாமே பார்த்தா சார் நடைமுறையில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுங்களையா? கற்பனையில் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. யாரையாவது நடைமுறையில் படுத்தக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு உத்தியோகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தும். இல்லை, அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. அது நமக்கு வேண்டவே வேண்டாம். அது போய் எதுக்கு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு வேண்டாத ஒரு அம்சத்தில் போய் நம்பிக்கையை கொடுத்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை நம்ம அப்படி ஒன்று இருக்குங்கிற, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க பண்ணும்போது அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது அவங்க போய் சொல்கிறாங்கன்னு நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் உண்மையிட்டு எடுத்து நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய ஒரு வைர மாதிரி ஒரு பொருளை கொடுத்து கையில் கொடுத்தோன்னே அதோடைய மதிப்பு மரியாதையும் எங்களுக்கு புரியுது புரியலைங்கிறது அடுத்த பிரச்சனை ஆயிடுது. ஆனால் நான் உண்மையிலே அப்படி தான் இருக்கமாங்கிற சந்தேகம் எப்போதுமே இருக்குது. பிரம்மத்தோடு நம்மளை கம்பேர் பண்ணும்போது நான் பிரம்மமா அப்படிங்கும்போது அது ஏற்றுக்கிறதுக்கு மனசு தயாராக மாட்டேங்குங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சுவை தருதுன்னு சொன்னால் நமக்கு இனிப்பு தருது, கசப்பும் தருது. இப்போ இது நாக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதை ஒரு ஒரு இனிப்பாக தெரிஞ்சுன்னா ஏதோ ஒரு 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 இனிப்பு பதார்த்தத்தினுடைய இனிப்புன்னு தான் சொல்லுவோம். மொழிய நாக்கினுடைய இனிப்புன்னு சொல்கிறது இல்லை. அவன் நமக்கு எல்லாமே இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நமக்கு இருக்குது. அந்த பிரம்மம் வந்து எந்த வகையிலுமே நான் என்னுடைய அனுபவம்னுட்டு அது சொல்கிறது கிளைம் பண்ணுறதே இல்லை. இல்லை, பிரம்மத்தை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மத்தை நம்ம இன்ஃபர் பண்ணால் போதும். நாக்கு தான் எல்லா சுவைக்கும் காரணமானதுன்னுட்டு மட்டும் இன்ஃபர் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி அதனால் பிரம்மத்தை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் போதும். அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டால் போதும். உணரத்தான் முடியும். அனுமானம் உணரக்கூட முடியாது. உணர்றதுன்னா ஃபீல் பண்ணால் தான் உணர முடியும். இப்போ நான் நாக்கை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது, அதே மாதிரி இது உணர முடியாது. அது அது ஃபீல் அண்டா இது ஒரு இன்ஃபு ஒரு இன் ஒரு 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 அனுமானம் பண்ணிக்கலாம், பிரசியம் பண்ணிக்கிடுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.